என்ன கிஃப்ட்ன்றது வந்து இன்னைக்கு உங்களுக்காக நாங்க ரிவீல் பண்றோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், ஒரு கிஃப்ட், ஒரு வந்து ஒரு சஸ்பென்ஸ் வந்து நம்ம ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த கிஃப்ட். ஸோ இதுதான் வந்து நான் இவங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட். இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் நானே விட்டுட்டேன், பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரைஸ் குக்கருக்காக நான் லாஸ்ட்டு சரவணா போனப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் பாருங்க, ரைஸ் குக்கர் வாங்கலான்னு. வீட்டில் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்த ரைஸ் குக்கரை வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் குக்கரோட அந்த உள்ள பாத்திரம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே அவுட்டிங் இருக்குதுல்ல அந்த இடத்துல வந்து ஒயர் சொருகிற இடத்துலையும் டேமேஜ் ஆகிடுச்சு. ஒயர் நம்ம சொருகினாலும் வேலையும் செய்யலை. அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி உதிர்ந்துருச்சு. மேலே புடி எடுக்கிற இடத்துலையும் வந்து நல்லா ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆனால் வீக் ஆகிரும் பாருங்க, அந்த மாதிரி உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வேலையும் செய்யலை. சரி ரொம்ப ரொம்ப வருஷமாயிருச்சு, நம்ம வேறவே வாங்கிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேன். அதுக்காக வந்து நான் ரைஸ் குக்கர் கேட்டுட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் போனப்போ வந்து ஆடி இதில் வந்து சேலில் வந்து ஆஃபர் இருக்கும்ன்றதுனால நாங்கள் போனோம், ஆனால் எதுவுமே ஆஃபர் இல்லை. சரி ஓகே நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டோமா. ரைஸ் குக்கருக்காக தான் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டே இருந்தோம். அப்போ வந்து இது தென்பட்டுச்சு. சரி ஓகே இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு கௌசியப்பா சொன்னார். இது வந்து இன்னும் நல்லா இருக்கும். நம்ம 1 இயருக்கு முன்னாடியே அது மறந்து போச்சு. ஆக்சுவலி நடுவில் வந்து ரொம்ப கேப்னால மறந்து போச்சு. இப்போ சடனாக இது வந்து கிளிக் ஆச்சு. ஓகே நம்ம ரைஸ் குக்கர் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சரி இது இந்த ஐட்டம் அதில் டிஸ்டில் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு எங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஓகே இதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் அதை வாங்குறதுக்கு இதையே வாங்கிடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் உனக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னாரு. இவ்வளோ இது காசு வேணாங்க அப்படின்னே நான், இல்லை இல்லை நீ இதெல்லாம் வந்து ஒரு முறை வாங்க போகிறோம் இருக்கட்டும், நிறைய வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாரு. சரி கரும்பு தின்ன கூலி வேணுமா அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுக்குறவங்க சரினா நமக்கு அப்படியே ஆட்டையை போட்டுக்க வேண்டியதுதானு. ஆனால் வந்து யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணாங்க ரைஸ் குக்கரே வாங்கி கொடுங்கன்னு, இல்லை இவரே தான் சரி பரவாயில்ல வாங்கிக்கோன்னாரு. சரின்னு ஆர்டர் போட்டாங்க, அன்றைக்கே வந்து ஆர்டர் போட்டார். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ரோபோ குக்குங்கிறது தான் அதோட அந்த பிராண்டு. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கீக் அப்படிங்கிற கம்பெனி தான். எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான். இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 8 லிட்டர் வாங்கியிருக்கோம். இதில் வந்து 6 இருந்துச்சு 8 இருந்துச்சு. 6 வந்து நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாடல் 6, இது வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து 8 நாங்கள் பார்த்துக்கிட்டோம். 8 வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மெயினாக இதில் வந்து பிரியாணி தான் செய்வோம். பிரியாணி செஞ்சோம்னா கெஸ்ட்டுலாம் வந்தோம்னா கண்டிப்பாக பிரியாணி செய்வோம். ரொம்ப கம்மியாக குட்டியாக வாங்க வேணான்றதுனால நான் 8 லிட்டரே போட்டுக்கிட்டேன். எதுக்காக நான் அதை வாங்கினேன்னா வந்து குவான்டிட்டி நம்ம கம்மியாக தான் செய்வோம், கொஞ்சம் தாராளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
வெஜிடபிள் பிரியாணியெலாம் செஞ்சோன்னு வச்சுங்களேன், காய்கறி அந்த மீல் மேக்கர் அதெல்லாம் போட்டோம்னா வந்து நல்லா புசு புசுன்னு மேலே நிற்கும். கரெக்டாக டைட்டாக இல்லாமல் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதிலே கிளறி அழகாக எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து 8 லிட்டர் போட்டுக்கிட்டோம். இது எடுங்க, ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய எம்ஆர்பி வந்து 14,380. ஸோ இது எம்ஆர்பி ரேட் அது, ஆனால் இப்போ வந்து ஆஃபர் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் அமேசானில் செக் பண்ணுறப்ப ஆஃபர் இருக்குமான்னு தெரியாது, நம்ம எடுக்கும்போது வந்து ஆஃபரில் இருந்துச்சு. சரி ஓகே, 9,280 வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் வித் 2 இயர்ஸ் வந்து வாரண்டியோட. ஓகேங்களா, அமேசானில் புக் பண்ணோம். இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா இல்லை ஆடி ஆஃபரான்னு தெரியல, ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் வந்து ரெசிபி புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூகுள் ஆப்லேயும் வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் போய் நம்ம அந்த ரெசிபி ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாரண்டி, இது வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சூப்பராக ரெசிபிலாம் கொடுத்துருக்குறாங்க. 11-in-1 ப்ரெஷர் குக்கர்னு போட்டிருக்காங்க. ஸோ 11 ஃபங்க்ஷன் எது இருக்குது இதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா செம்ம வெயிட்டாக இருக்கு, செம்ம வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமான பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க, கீழேருந்து மேலே போடுவாங்க, சைடில் போட்டு வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. கரெக்ட். ஓகே, இது வந்து ப்ரெஷர் வால்வ், அது நம்ம யூஸ் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். நமக்கு காட்ட ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி அது. இது வந்து சிலிக்கான் க்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓ, நினச்சேன் என்னடா ஒன்று தான் இருக்குதே, ஒன்று வச்சு என்னடா பண்ணுறது, ஒரு கையில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தேன். விளையாடலாமா இதை வச்சு நம்ம? இப்போ எப்படி உள்ளே போக மாட்டேங்குது, ஐயோ ஒட்டிக்குது, இருங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றாவது. ஏன் ஒட்டிக்குது? அது வந்து சமையல் ரூமில் இப்படி இப்படி விளையாடவும் விளையாடிக்கலாம், இப்படி பிடிச்சும் தூக்கிக்கலாம், அப்படி பிடிச்சி சூடாக இருந்தால் அப்படியே தூக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேபிள், பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நீளமாக இருந்தால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், எது கொடுத்தாலும் குட்டி குட்டியாக கொடுத்துட்றாங்க. அந்த டேபிள்லேருந்து அது வரையும் போகிறது கூட இல்லாமல் குட்டி குட்டியாக கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, பரவாயில்ல. 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க கேபிள், 1 மீட்டர் 1.5 மீட்டர் இருக்கும். ஓகே, இது வந்து 5 ஆம்ஸாங்க, 5 ஆம்ஸ் பின், 5 ஆம்ஸ் டாப். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் குக்கர்லேயும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி. இது வந்து மெஷரிங் கப்பு, ஒரு குட்டி கரண்டி ஸ்பேச்சுலா. இன்னர் ரசில் வந்து வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. வேறு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான்ஸ்டிக்லலாம் இருந்தது, ஆனால் அது கொஞ்சம் அந்தளவுக்கு சேஃப்டி இல்லாததுனால நாங்கள் இந்த ப்ராண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்னால தான். ஆனால் இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆமாம், அதனால ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டு, இதுதான் ஹீட்டிங் எலிமெண்ட்டு. ஸோ இது வழியாக தான் வந்து நமக்கு இந்த வெசல் வந்து ஹீட்டிங் ஆகும். இது ப்ரெஷர் வந்து சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆஃப் ஆகும். இப்போ நம்ம பிரியாணிலாம் செஞ்சோம்னா கெஸ்ட்டுங்களோ இல்லை நம்ம ஒரு அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணுன்னா கூட ஓரளவுக்கு சேர்த்து செஞ்சோம்னா நம்ம பாதி அளவுனா கூட நம்ம கிளறி விட அதெல்லாம் வந்து வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்னதாக வாங்கினாலும் நமக்கு ஒரு மாதிரி டைட்டாக வந்ததுன்னு வச்சுக்கலேன், நமக்கு கிளறி இது பண்ணலாம் நல்லா இருக்காது. அதில் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும் அப்படின்னு வாங்கியாச்சு. இதில் வந்து மெஷரிங் அளவுலாம் கொடுத்துருக்குறாங்க, இது அப்படியே உள்டாவாக தெரியுது, உள்ளே வந்து கரெக்டாக தெரியுது, நல்ல வெயிட்டாக இருக்குது. ஹெவியாக இருக்குது, நான் என்ன நினச்சேன் இது லேசியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், வெயிட்டாக இருக்குது. ஏன்னா ப்ரெஷர் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது.
இது வந்து ப்ரோக்ராம் மாதிரி நம்ம இண்டக்ஷன்லேயும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வந்து 11 ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைஸு, சென்னா இல்லை டால். மூணாவது வந்து சாம்பார் கிரேவி, ஏதாவது எதனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து பொங்கல் கிச்சடி. இது வந்து பார்த்திங்கன்னா புலாவ், பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பு. சூப் ஐட்டங்கள்லாம் நம்ம அடிக்கடி செய்கிறது தான், எல்லாமே நம்ம செய்கிற ஐட்டங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம அடிக்கடி செய்கிற இது தான் இருக்குது எல்லாமே. இந்த சைடுன்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வெஜ்ஜு ஐட்டங்களாக செலக்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பக்கம் வரலாமா? இந்த பக்கம் வந்து நான்வெஜ்ஜு ஸ்பெஷல், நான்வெஜ்ஜு ஐட்டங்கள்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கேக் ஐட்டம்லாம் செஞ்சுக்கலாம் போலக்குது. இது சூப்பராக இருக்குதே. ஸ்லோவாக செய்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்ம தாளிப்பு அதெல்லாம் போடுறதுக்காக என்னன்னு தெரியல, நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியும். அதுக்கப்புறம் வந்து வார்மாக வச்சுக்கலாம். நம்ம வேணும் சூடாகவே வேணும்னா வார்மில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சூடாகவே இருந்துக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணும்போது வந்து ப்ரீ ஹீட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல, அதுக்கப்புறம் வந்து குக்காகவும், அதுக்கப்புறம் வாமுக்கு வந்துடும். வாமுக்கு வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேணும்னா அப்படியேவும் நம்ம வச்சுக்கலாம், டைம் வச்சு வச்சோம்னா வாம்லேயே இருக்கும். அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பண்ணுற மோடு. இதில் வந்து குயிக் இருக்குது, அப்புறம் வந்து மீடியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல். ஒவ்வொரு ரெசிபியிலுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது அப்புறம் எவ்வளோ மினிட்ஸ் குக்கிங் டைமு, அதோட ப்ரெஷர் ரிலீஸிங் வந்து எப்போ எவ்வளோ நிமிஷம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஒவ்வொரு ரெசிபிக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த பிளைண்டாக நம்ம வந்து கண்ணை மூடிட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணால் போதும், ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். என்னென்ன வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஓரளவு பார்த்துட்டோம்னா, ஆனால் நம்ம அதில் போடும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு செய்கிறதுக்காக நம்ம இதை ஒரு முறை ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சென்னா செய்கிறோம்னா அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் டைம் வந்து எவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் வந்து குக்கிங் டைமு, அப்புறம் அந்த ப்ரெஷர் வந்து நேச்சுரலாக ரிலீஸ் ஆகிற டைம், ஆமாம் 10 மினிட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு திடீர்னு ஒரு நம்ம ப்ரோக்ராமில் வந்து டக்குன்னு ஒரு சந்தேகம் வந்தாலும் இதை பார்த்துக்கிற மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் சமைக்கும்போது ஏதாவது சமைக்கும்போது நான் வீடியோ எடுக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இப்போதைக்கு வந்து நம்ம இது இருக்குதுன்னு சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 100% ப்ரொமோஷன் கிடையாது, நம்ம காசு பே பண்ணி நம்ம அமேசானில் வாங்கினோம். 9280 நம்ம வாங்கினோம் ஆஃபர் ப்ரைஸில். ஆக்சுவல் ரேட் என்னங்க? 14,380. ஆனால் வந்து நம்ம வந்து அந்த ஆடி சேலாக இல்லை ஆகஸ்ட் 15 சேலான்னு தெரியல, இல்லை எப்பயுமே இருக்குமான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ரேட்டு நான் பார்க்கல. நான் அதை ரைஸ் குக்கர் தேடணும், கண்ணில் தென்பட்டது அவ்வளோதான். நார்மலாகவே அந்த ரேட்டில் தான் இருக்குமானும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃபர் போதுன்னு தெரியல, செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்குறவங்களாம் தான். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ஓட்டமாக இருந்துச்சு, அப்போலாம் வாங்கல. சரி, இப்போ நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக புதுசாக இருக்குது இல்லை. நம்மக்கிட்ட 2 ரைஸ் குக்கர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து நல்ல க்ளோஸ் டைப், இதே மாதிரி தான் இருக்கும், மேலே மூடி வந்து இதே மாதிரி தான் இருக்கும், வார்மில் சூப்பராக இருக்கும். அது ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ரைஸ் குக்கர் வாங்கினோம், 2 இருந்துச்சு. அதில் வந்து அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ வந்த புதுசுலேயே கூட வந்து சும்மா எப்பயாவது சொல்லுவேன், ஏதாவது நம்ம யூடியூப்பில் பார்த்தோம்னா நம்மளும் வாங்கலாமான்னு சொல்லுவேன். ஆனால் நானே கேர்லெஸ்ஸாக வேணான்னிடுவேன், ஏற்கனவே இருக்கிறதேன்னு. இப்போ ரெண்டுமே டேமேஜ் ஆனதுனால வேறு வழி இல்லைன்னு வந்தாச்சு. ரைஸ் குக்கர்னு போயிட்டு இதை தட்டிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.